மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் ஒரு குளமி வருகே, ஒரு குளமி வருகே, திருப்பலி செலுத்திட வருகை வென்றழைத்தோம் ஒரு குளமி வருகே, ஒரு குளமி வருகே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியிது, வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியிது, மாபெரும் தவமாய் மானுடனேசம் மனங்களில் இன்றும் மலந்திடும் பலியிது, மாபெரும் தவமாய் மானுடனேசம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது பங்கின் 62வது ஆண்டு விழாவினை திருப்பலி நன்றி கொண்டாட்டத்தின் வாயிலாக நாம் ஆடம்பரமாக கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம். என்னை நீங்கள் இந்த அகோரமான வெயிலில் பவனியாக அழைத்து கொண்டு வந்தது அது அவ்வளோ பெரிதல்ல. எத்தனை முறை நமக்கு முன்னே இருந்த ஆசிரிய பெருமக்கள், ஊர் பெரியவர்கள், பங்கு தந்தையர்கள் வெயிலென்றும் மழையென்றும் பாராமல் இந்த பங்கிற்கும் இந்த கோயிலை கட்டுவதற்கும் உழைத்தார்கள் என்பது வரலாற்று பூர்வமாக எனக்கு நல்லாவே தெரியும், நல்லா தெரியும். அதுதான் விழா, என்னை பொறுத்தவரை அதுதான் விழா. நம்முடைய விழாவாக, நம்முடைய உழைப்பின் விளைவு கண்ணால் பார்க்கின்ற விழாவாக, நம் அனைவருடைய ஒட்டுமொத்த ஒத்து உழைப்பின் பலனாக நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கோயில், இந்த பங்கு இப்படிப்பட்ட ஒரு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் அது நம் ஒவ்வொருவரையும் சாரும், நம் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் சாரும். ஆகவே அத்தனை உள்ளங்களையும், அத்தனை பெரியவர்களையும், இளையோரையும், கன்னியர்களையும், அத்தனை பங்கு தந்தையர்களையும் நாம் இன்றைக்கு நன்றியோடு நினைவு கூர்ந்து இந்த திருவழிபாட்டிலே நமது பங்கிற்காக வேண்டிக் கொள்வோம். நமக்காக உழைத்து நம்மை உருவாக்கியவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அவர்கள் உருகுலைந்து போனார்கள், இங்கு அவர்கள் நம்மில் சிலர் இல்லை. அவர்கள் இல்லாமல் இருந்தாலும் அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய ஒத்துழைப்பு நம்முடைய நெஞ்சத்திலே அழியாமல் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகியவர்கள் அனைவருக்குமாக இந்த திருப்பலியை நாம் சேர்ந்து கொண்டாடுவோம். சிறப்பாக இன்றைய பங்கு தந்தையும் முன்னாள் என்னுடைய செயலருமாக இருந்து அரும்பணி ஆற்றி இன்று உங்கள் மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் திரு பங்கு தந்தை பேனாள் வேளாங்கண்ணன் அவர்களையும் அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் என்னுடைய விழா வாழ்த்துக்களோடு இந்த நன்றி அறிதல் திருப்பலி ஒப்போம். பேராயரோடு நாம் இணைந்து நம் பங்கின் பாதுகாவலியான குழந்தை இயேசுவின் புனித தெரேசா பெருவிழாவை நன்றி திருப்பலியாக பக்தி பெற்றதலோடு ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த பலியை நன்றி விடியாக ஒப்பு கொடுக்கின்ற குருவராஜபாளையம், திரு மனோகர், திருமதி அக்சிலியா மற்றும் ஜமைதார் தோப்பு, ஜான் போஸ்கோ, திருமதி ஸ்ரீய புஷ்பம் சவரியம்பாள், திரு சின்னப்பன், அன்னமேரி நன்றி திருப்படியாகவும், ஜோஸ்வின் நன்றி திருப்படியாக, திரு மார்டின் ஜோசப், திருமதி ஜோஸ்வின் மார்டின் சேத்துப்பட்டை சேர்ந்தவர்கள் நன்றி திருப்படியாகவும், குடும்ப கருத்தில் நிறைவேறவும், திருமதி ஃபாத்திமா ஆசிரியை, திரு யேசுதாஸ், வென்சன் சகாயராஜ் வேண்டுதல்படியாகவும், அமலதாஸ், ஜோஸ்வின், ஏஞ்சல் மேரி, ஜெஸி ஜோசப் குடும்பம், ஜேம்ஸ் வாழ்வேளாங்கண்ணி குடும்பத்தார் நன்றி திருப்படியாக கொடுக்கின்றார்கள். மேலும் திருவாளர் சின்னப்பன் ஆசிரியர்
அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு இறைவன் செய்து வருகின்ற நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் சத்துவாச்சாரி திரு அந்தோணி ராஜபழம் திருமதி அருள்மேரி குடும்பத்தாரின் கருத்துக்களுக்காக மகனுக்கு திருமணம் நடைபெறவும் குழந்தை இயேசுவன் புனித திரேசா செய்து வருகின்ற நன்மைகளுக்கு நன்றிபடியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். மற்றும் பிரான்சிஸ் தங்கராஜ் நன்றிபடியாக, ராஜா மேரி நன்றிபடியாக, பால்ராஜ் நன்றிபடியாகவும், ஞானம்மாள் ஆரோக்கியமான வாழ்வேண்டியும், மற்றும் அன்னமுத்து சின்னம்மாள் ஆசிர்வாதம், ஜேசுதாஸ் ஆனந்த் அம்பரதராஜ் மரிய செல்வம் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த வரியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த வரியை தங்களுடைய ஆரோக்கியமான வாழ்விற்காக ஒப்பு கொடுக்கின்ற ஜோசப்பின் ஆசிரியை அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் திருபாலன் ஜோசப் ஆசிரியர் குடும்பத்தாரின் கருத்துக்களுக்காகவும் மற்றும் திருவாளர் ஜெயபால் ஆசிரியர் குடும்பத்தாரின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் திருவாளர் லாரன்ஸ் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டியும் இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி இறைவனுக்கு ஏற்புடையபடியாக மாறு நம் பாவங்கள் குற்றங்குறைகள் பலவீனங்கள் அனைத்தையும் எண்ணி மன வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானத்தோடு புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
இறைவா உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரித்தாகும்படி செய்தீரே. புனித தெரேசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த நினைவிற்கு உரியது. என் தூதர் உனக்கு முன் செல்வார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 23:20-23 முடிய இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது, வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு, அவர் சொற்கேட்டு நட. அவரை எதிர்பார்ப்பவனாயிராதே, உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார். ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவர்க்கு பகைவனும் ஆவேன். ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. மக்களே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரை நம்பியிரே. மக்களே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரை நம்பியிரே. ஆண்டவரின் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கில்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. மக்களே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரை நம்பீரே. மாறாக என் நெஞ்சும் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய் மடி தவழும் குழந்தையினே, என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. தாய் மடி தவழும் குழந்தையினே, என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. மக்களே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரை நம்பீரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவே, எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பார். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என்னரன் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். மக்களே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரை நம்பீரே. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றழிக்கும் நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையை கேடயமும் கவசமும் ஆகும். மக்களே, இப்போதும்
நெஞ்சிப்போதும் ஆண்டவரை நம்பியது. இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீ அஞ்ச மாட்டீ. இருளில் உலாவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீ அஞ்ச மாட்டீ. நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீ அஞ்ச மாட்டீ. மக்களே இப்போதும் எப்போதும் ஆண்டவரை நம்பீது. மக்களே இப்போதும் எப்போதும் ஆண்டவரை நம்பீது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 1-5 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆயிரத்தி 1957 ஆண்டு ஜூன் மாதம் தந்தை பயத்தா அவர் கட்டின கோயில் தான் அது. அவர் இல்லைனா வேற யாராவது கட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் கைவண்ணம் அருகில் இருக்கின்ற மலையில் இருந்த கற்களை கொண்டு வந்து தானே பக்கத்தில் இருந்து செதுக்குவோரிடம் மிக பரிவன்புடன் பேசி கட்டுமானப்படியில் ஈடுபட்டுகின்றவர்களோடு மிக மகிழ்ச்சியோடு நடந்து கொண்டு இந்த கோயிலை கட்டினார். நான் 1957 ஜூன் மாதம்தான் இந்த பக்கம் வந்தேன். என்னுடைய வாலிப வயதிலே சில தேடல்கள் இருந்தன. அடுத்து என்ன செய்வது என்றெல்லாம் அப்பொழுதெல்லாம் தந்தை அவர் எனக்கு இங்கு அடைக்கலம் கொடுத்து பள்ளிக்கூடத்தில் ஒரு யாருமே செய்யாத வேலையை எனக்கு கொடுத்து அதையும் பார்த்துக்கொள், பிறகு இங்கு பங்கு வேலையும் பார்த்துக்கொள், என்னோடு இணைந்து கிளை பங்குகளுக்கு வா, என்னோடு பணிபுரி என்று அவர் கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, ரெண்டும் ஒன்றாக போன காரணத்தினாலே நான் இங்கே வந்தேன். அப்போதிலிருந்து தொடர்ந்து இந்த நமது பயத்தா தந்தை அவர்களையும் அதற்கு முன்னால் இருந்த பாரு அந்திரேயாஸ் அவர்களையும் பின்தொடர்ந்து வந்தவர்கள். சகோதர ஆசிரியர் நமது ஜோசப் ஆசிரியர் அவர்களும் மற்ற ஆசிரியர்களெல்லாம் அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். மூர்த்தி ஆசிரியர்கள், பெருசாமி ஆசிரியர், சின்னப்ப ஆசிரியர்கள்லாம், திருவாளர் ராயப்பன் அவர்களை நாம் மறக்க முடியாது. அங்கு விதைக்கப்பட்ட விசுவாசம்
இந்த பள்ளிக்கொண்ட பங்கிலே நன்றாக வளர்ந்து ஒரு பங்காகி ஒரு கிறிஸ்தவ சமூகமாய்வதற்கு இவர்களெல்லாம் எப்படி வித்திட்டார்கள், அந்த வித்துக்களை எப்படி வளர்த்தார்கள், வளர்த்து அவர்களை அழகு பார்த்தார்கள் என்பதற்கெல்லாம் அவர்களோடு சேர்ந்து இருந்த மற்றவர்களை சாரும். ஆகவே உங்களை எல்லோரையும் நான் சொன்ன மாதிரி வச்சுக்கணும், ஒவ்வொருவரும் நான் பட்டியலிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சில பேரை கட்டாயம் விட்டுடுவோம், ஏன்னா அவ்வளோ பேரும் ஞாபகம் இருக்கிறது, ஆனால் அதுபோல் அவ்வளோ பேரையும் வாசிக்க முடியாது. ஆகவே எல்லோருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நன்னாளிலே தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் எல்லோரும் நல்லா பாடுறீங்க, ஆனால் நல்லா பாடுறதுக்கு பாடல் குழுவினர் உதவி செய்யணும். நான் போகிற இடத்தெல்லாம் சொல்லுவேன், அதை நான் இங்கேயும் சொல்லுகிறேன், பாடல் குழுவினர் மக்கள் பாடுவதற்கு உதவி செய்யணும், அவங்க தான் மெயின். நாம் வந்து சப்பு தான், சாதாரணதான், கொஞ்சம் அப்படி தொடங்கி விட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேசரி கேசெல்லாம் போடும்போது டமா டமால்னு போடாமல் போய் நல்லா சாப்பிட்டா வாசி, இங்கே வாசிக்கிறதுக்கும் கல்யாண மண்டபத்தில் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது கோயில், கோயிலில் இப்படி தான் வாசிக்கணும் ரூல்ஸ் இருக்குது. நான் இங்கே ஆர்கனிஸ்டாக இருந்தேன், வாத்தியார்கள்லாம் கேட்டு பாருங்கள் எப்படி வாசிப்பார், மக்கள் பாடுறது தகுந்த மாதிரி தான் வாசி, அப்போ தான் பக்தி வரும். இறைச்சல் நிறைய போட்டு எஸ்ஏ திறமை இருக்குது, உங்கள் திறமை பற்றி யாருன்னு சொல்ல, திறமையெல்லாம் காட்டுறதுக்கு இந்த இடம் இல்லை, இது இல்லை இடம், மக்களுக்கு ஒரு துணையாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து அப்படியே பாட வச்சா ஒரு பக்தி மயமாக இருக்குது, அதுதான் வேறு ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் குழந்தையேசு திரேசம்மாளுடைய விழாவை கொண்டாடும் பொழுது நிறைய அவங்கள பற்றி கேள்விப்படுவீங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எனக்கு தெரிகிறத விட உங்களுக்கு அதிகமாக தெரியும் என்று நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் அது கேட்டு கேட்டு பழக்கம், வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள். அதே போல் அந்தோனியார் கோயில் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்தோனியாரை பற்றி நல்லா தெரியும், சவரியார் கோயில் வச்சுருக்கிறவங்களுக்கு சவரியாரை பற்றி நல்லா தெரியும், யாரை பற்றியும் ஒன்றும் தெரியலன்னா அது அவங்கள கடவுள்கிட்ட தான் அவங்க பதில் சொல்லும். ஆகவே இன்றைக்கு குழந்தை சேஷன் திரேசம்மாவை பற்றி நான் பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க இருக்கும்போது இல்லை, அவங்க புனித பட்டம் பெற்ற பிறகு அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கெல்லாம் போனேன். அவங்க பெற்றோர்களும் இப்போ புனிதர்கள் தான், அதை சேர்த்து கொண்டாடினும் போ பேர் கண்டுபிடிங்க நெட்டில், அவங்க பெற்றோர்களும் புனிதர்கள் ஆகிட்டாங்க. இங்கே இருக்கிற பாப்பர் சார், ஒரு புனிதைக்கு புனிதர் ஆவதற்கு உதவி செய்த பெற்றோர்களும் புனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவங்களுக்கு புனித பட்டம் கொடுத்தார். ஆகவே நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தர் ஒருத்தர் புனிதர் ஆகிடுவோம், குடும்பத்தோடவே போப்பாண்டவர் நமக்கு பட்டம் கொடுத்துருவார். யாராருக்கு புனிதராக விஷயம் இருக்குது, நீங்களாம் ஆகிடுங்கம்மா, நீங்கள் ஆகிட்டோன்னே உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக செயின்ட்டு தான் போ. ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோயில் கட்ட வேண்டியது தான். அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு புனித ஆவதற்கு குடும்பம் எவ்வளவு உதவியாக இருந்தது, அடித்தளமாக இருந்தது, அந்த அர்ப்பண வாழ்வுக்கு அந்த குடும்பம் எப்படி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்பதற்காக. அதோடு குழந்தையேசம் பற்றி நான் அதிகமாக நான் பேச மாட்டேன். நாம் விழா கொண்டாடுவதனுடைய நோக்கமே எல்லா பங்கிலும் தாய் திருச்சபையிலும், அது ரோமாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, விழாக்கள் கொண்டாடுவதனுடைய நோக்கமே நாம் யாருக்கு விழா எடுக்கின்றோமோ அந்த விழா நாயகருடைய வாழ்க்கை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ குழந்தை இயேசு யாரை பின்பற்றினாங்க, இயேசுவை பின்பற்ற, நாம் குழந்தை இயேசுலாம் பின்பற்றக்கூடாது, நாம் இயேசுவை தான் பின்பற்ற வேண்டும். குழந்தை இயேசுவின் வாயிலாக குழந்தை இயேசுவோடு சேர்ந்து நாம் பின்பற்ற வேண்டியவர் யாருன்னாக்க இயேசுவை பின்பற்ற வேண்டும். எல்லாருமே இப்போ குழந்தை இயேசுவை பின்பற்றிவிட்டு இயேசு நகரை விட்டுருவாங்க, அந்தோனியாரை பின்பற்றிட்டு அவருக்கு மாலைகளை போட்டு இயேசு அம்போன்னு விட்டுருவாங்க. அதே போல் சவரியார் திருநாள் கொண்டாடினாங்கன்னா சவரியாருக்கு மாலையும் தேரும் எடுத்துக்கிட்டு இயேசு நகரை அம்போன்னு விட்டுருவாங்க. அன்றைக்கி கல்வாரி மலையில் விட்டானுங்க பாருங்கள், அதே மாதிரி நாமும் சேர்ந்து அவரை விட்டுறது. நான் விழா கொண்டாடுவதனுடைய நோக்கம் புனிதர்களை பின்பற்றுவதற்கு அல்ல, புனிதர்களின் வாயிலாக அவருடைய துணையோடு அவருடைய தோழமையில் இயேசுவை பின்பற்றுவதற்காக தான் நாம் விழா கொண்டாடும். இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று தான் சொன்னார், புனிதர்கள் யாருமே சொல்லலை, தொன்போஸ்கோ கூட சொல்லலை என்னை பின்பற்று,
எங்க எழுதி வச்சுக்கிறது எடுத்து காட்டு பாப்பா. மேரி மஸ்ரெல்லோ என்ன பின்பற்று, எங்க எழுதி வச்சுக்கிறாங்க எழுதி சொல்லு பாப்பா, எனக்கு இட்டாலியெல்லாம் தெரியும். அதே போல் புனிதர்கள் யாரும் தயவுசெய்து என்ன பின்பற்றாப்பா அப்படின்னு அரசியல்வாதிங்க சொல்லலாம். அரசியல்வாதிங்க அவங்கள தான் நம்ம பின்பற்றலாம். சாயங்காலம் வீட்டுக்கு போகிறதுக்குனு சீட்டை கேசிடுவான். அதோடு நீ அடிப்படை உரிமையிலிருந்து நின்று அடித்து வெளி தள்ள புஷ் பண்ணப்பட்டாய் அப்படின்னு எழுதி வச்சுருவான். நீ கிட்டையாக நாட முடியாது. அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகள் தான் பின்பற்றணும், வேறு யாரும் அவங்க பின்பற்ற முடியாது. ஆனால் தாய் திருச்சபையை நாம் பின்பற்றுவது புனிதர்களை அல்ல, புனிதர்களுக்கெல்லாம் புனிதர்களாக நம்மை திருமுழுக்கு கொடுத்து நம்மை தம்முடைய விசுவாசத்தில் வளர்த்து கொண்டிருக்கிற நம்மை படைத்த இறைவனாகிய இயேசுவை தான் நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார் என்பதை ஓரிரு சிந்தனைகளோடு நாம் இன்றைய மறை உரையை நாம் நிறைவு செய்வோம். ஓரிரு சிந்தனைகள் தான். யாரும் தூங்கலாம், பெட்டுக்கிட்டு போட்டிங்களா? ரொம்ப பேர் முன்னே உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் தூங்கினா எனக்கு நல்லா தெரிஞ்சிடும். பிள்ளைங்கள்லாம் முன்னால் தான் உட்காரணும், பெற்றோருங்கிட்ட உட்கார்றோம். பெற்றோர்கிட்ட உட்காந்து அங்கே சாப்பாட்டை பற்றியே சொல்லினு இருப்பாங்க பசங்க முன்னே. இயேசு என்னை பின் செல் என்றார். ஏனென்றால் அவர் தான் வழி. உலகத்திலே ஒரே ஒருத்தர் தான் நாம் சொன்னதெல்லாம் சொன்னார். நீங்கள் கூட சொல்லலாம், எடுபடாது. நானே வழி. அருளப்பர் நற்செய்தி 14:3-6 நானே வழி, ஐ ஆம் த வே. நீங்கள் யாரோ தைரியம் இருந்தால் எழுதுன்னு சொல்லு பார்ப்போம். அவ்வளோதான், வாய் கோணிக்கும், ஜாக்கிரத. நானே வழி என்று சொன்னவர் இயேசு ஒருவர் தான். ஓஹோ, நீங்கள் வழின்னா அந்த வழியை போனால் என்ன கிடைக்கும்? நானே உண்மை. ஒரு உண்மையான ஒரு குறிக்கோளை நீ அடைவாய். ஒரு உண்மையை தேடி சென்று அந்த உண்மை உனக்கு கிடைக்கும். என்ன உண்மை? வாழ்க்கையிலே உண்மை, உன்னை தொழிலே உண்மை. நீ எதற்காக வாழ்கின்றாய் என்ற கேள்விக்கெல்லாம் பதில் உண்மை கிடைக்கும். அந்த உண்மையை அடைந்த பிறகு நானே வாழ்வு. வாழ்வுக்கு பிறகு என்ன? ஒன்றும் கிடையாது, நித்திய வாழ்வு. அதுவும் வாழ்வு தானே. நானே நிறைவாழ்வுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே இயேசுவை பின்பற்றுவதற்கு அவரே காரணங்களை சொல்லுகிறார். ஏன் என்னை பின்பற்றினா? நான் தான் வழி. உனக்கு வழி தெரியலையா? என்கிட்ட வந்து வாழ வழி தெரியலையா? என்கிட்ட வா. எல்லாத்திற்கும் நான் தான் வழி. உன்னுடைய துன்பத்திற்கு வழி, உன்னுடைய மன உளைச்சலுக்கு வழி, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முடியாத சோதனைகளிலே வழி, எல்லாத்துக்கும் வழிகாட்டி அந்த வழியிலே வரும்போது உனக்கு அமைதியானது. இதே மத்திய நற்செய்தி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்றேன். அப்படி சொன்னவரும் இயேசு தான், வேற எவனும் சொல்லவே இல்லை. வாழ்க்கை உனக்கு சுமமாக தோன்றுகிறதா? உனக்கு விரக்தியாக இருக்கிறதா? எதையோ பறி கொடுத்து கொண்டு பறி கொடுத்து விட்டு என்ன செய்வது என்று திணறி கொண்டு இருக்கின்றாயா? திகைத்து கொண்டு இருக்கிறாயா? என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா. வேறு எங்கேயும் போகாத. ஏன்னா இப்போ எங்கே போனவெல்லாம் காலவாரி விட்டான், காலவாரி விடுவான். அவன் காலை வாடுறதே அவனுக்கு 3 நேரம் இல்லை, ஃபுல் டைம் ஜாப். நான் காலை வாட மாட்டேன். காலை வாரிக்கிட்டவன்லாம் நான் நிற்க வைப்பேன். சுமை சுந்த சுதந்திருப்பவங்களே என்னிடம் பாருங்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் இளைப்பாற்றி தருகின்றவர் என் தந்தை, அவருடைய மகனாகிய நான் இளைப்பாற்றி தருவேன் என்று மத்திய நற்செய்தியில் 11 18-29 ஆண்டவர் சொல்கிறார். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நாம் இயேசுவை பின்பற்ற நம்மளை முதன் முதல் நமக்கு சிந்தைக்கு வரக்கூடியது இயேசு தான். மற்றதெல்லாம் பின்னால் வரட்டும். நமக்கு எது சுருக்கமாக தெரிகிறதோ, எது ரொம்ப சிற்பமாக தெரிகிறதோ அதுக்கு தான் முன்னே ஓடுறோம். சின்ன பசங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போன உடனே அதில் இன்டர்வல் விட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னா வேர்கடலை மிட்டாய் அல்லது ஐஸ்கிரீம். ஏன்னா அது சொயின் உடனே இருப்பார், அதுக்கு தான் போய் வாங்கி சார். கொஞ்சம் பெரியவங்க பாருங்கள், வேறு ஏதாவது இந்த பானடா அப்படி வேறமாக பாரு. ஆகவே நமக்கு மிக குறுகிய காலத்திலே ஏதோ நம்முடைய உணர்ச்சிகளையோ நம்முடைய ஏதோ உணர்வுகளையோ திருப்தி பண்ணக்கூடிய அதைத்தான் முதல் முதலாக தேடிக்கொண்டு ஓடுகின்றோம். ஒழிய நிரந்தரமாக நமக்கு வாழ்வு தரக்கூடிய ஒன்று இருக்கிறதென்றால் அதுதான் கிறிஸ்து. கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமென்றால் நீ அழ வேண்டும்.
ஆறுதல் அடைவாய். கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமென்றால் நீ எளிமையாக இருக்க வேண்டும், உனக்கு எல்லாம் கிடைக்கும். எளிமையாக இருப்பாய், ஆனால் எல்லாம் கிடைக்கும். கிறிஸ்துவை நீ பின்பற்ற வேண்டுமென்றால் உண்மையை பேசி ஆகணும். பொய் பேசுகிறவங்கலாம் கிறிஸ்துவங்கிட்ட வரமாட்டான். ஒரு ஆள் சொன்னாராம், என்னப்பா உங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவங்கள் ஆகிட்டாங்க, பெரியவரே நீங்கள் மட்டும் இன்னும் யான்ஸ்னால் வாங்காமல் இருக்கிறீங்களே, வாங்கிட்டு தானே எல்லாம் ஒரே குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா. அது அந்த பெரியவர் சொன்னாராம், ஏப்பா நான் கிறிஸ்தவனானா கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு வைங்க, அது என்னால் முடியாது. நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 35 கெட்ட வார்த்தையாலும் பேசுகிறேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு வைங்க, நான் பொய் சொல்லியே இது வரைக்கும் வாழ்ந்துட்டேன். இது வரைக்கும் நான் இந்த ஒரு அளவுக்கு நான் வாழ்ந்தேன்னா பொய் சொல்லி சம்பாதிச்சது தான், அதெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தி தான் சம்பாதிச்சேன். அப்புறம் அது செய்யாது இது செய்யாதுன்னு அதெல்லாம் நமக்கு முடியாது. எங்கள் பிள்ளைங்க ஆகிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியல, அவர் சொன்னது அவருக்கு விவரம் தெரியாத கிறிஸ்தவங்கள் ஆகிட்டாங்க. நான் கொஞ்சம் பயப்படுறேன்பா, நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், எனக்கு டைம் கொடுன்னு சொன்னார். அவர் சாகிறதுக்கு முன்னே அவர் கிறிஸ்தவன் ஆகலாம் சொல்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்தவன் ஆகணும்னா இதெல்லாம் விட்டுணும், இதெல்லாம் விட்டுணும். பொய் பேசுறது திரு என்ன பொய் பேசுகிறான்னு தெரியுமா? கிறிஸ்தவன் கூட அவனுக்கு புழுவாண்டினே பேர், வேறு அந்தவன் சாமி ஆரோக்கிய சாமின்னு சொன்னால் அந்த ஊரில் அவனுக்கு தெரியாது. தேவன் புழுவாண்டியா, ஓ அவனா, அவனை பற்றியா பேசுங்க. அப்புறம் பெரிய பேச்சு, நல்ல பேச்சு இல்லாத, நல்ல பேச்சும் நல்ல சிந்தனையும் வழியில்லாதவங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், என்னிடம் வாருங்கள், நானே உங்களுக்கு வழி காட்டுகிறேன். அன்புள்ள சகோதரிகளே, நமது பங்கு மக்களுக்கு எல்லோருக்குமே ஆண்டவர் வழிகாட்ட வேண்டும். வழியில் நடக்கவில்லைன்னு நான் சொல்லவில்லை, வழி உங்களுக்கு தெரியாது என்றும் சொல்லவில்லை, மீண்டும் உங்களை புதுப்பித்து சொல்கிறேன். நாம் இயேசுவை பின்பற்ற. எத்தனையோ பேர் கிறிஸ்தவங்கள் ஆகிட்டு அப்புறம் அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்த மதத்துக்கு திரும்பிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மையாக இயேசுவை பின்பற்றினார்னு சொல்ல முடியுமா? ஏதோ சந்தர்ப்பத்துக்காக வந்தார்கள், அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு ஒத்து வரவில்லை, ஆக திரும்பி என்ன செய்கின்றார்கள், வந்த இடத்துக்கு திரும்பி போய்விடுகின்றார்கள். இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால் கல்வாரி மலை வரைக்கும் நாம் பொறுமையாக ஏற வேண்டும், அங்கிருந்து உயிர்க்க வேண்டும், அங்கிருந்து உயிர் பெற்று உலகத்திற்கு உயிர் பெற்ற ஆண்டவர் என்று அறிவிக்க வேண்டும். இதுவரைக்கும் உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் எவனும் செத்து உயிர்த்த வரலாறு கிடையாது. உயிர்த்ததாக சொன்னார்கள், வைத்து கொண்டிருந்தார்கள், அது தாங்க முடியாத பிண நாற்றமாகி யாருக்கும் தெரியாமல் புதைத்து விட்டார். இயேசு ஒருவர் தான் உயர்த்தவர். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நாம் அனைவரும் இந்த நல்ல நாளிலே சேர்ந்து ஒரு பிரதிக்கனை எடுத்துக்கொள்வோம். எல்லாத்திற்கும் இயேசு, எல்லாவற்றிலும் இயேசு, எதற்கும் இயேசு, துவக்கமும் தொடர்ச்சியும் முடிவும் இயேசு அவர்தான். ஏனென்றால் அவர்தான் ஆண்டவரின் திருமகன், நம்முடைய மீட்பன். இதை ஒன்று நம்மள ஆழ்மா பதிவு வச்சுட்டு போனீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த விசுவாசம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆழமாக பகிர்ந்திருக்க வேண்டும். திருப்பலி வருக்கு முன்னே ஒரு சில பேர் என்ன ஒரு மாதா பாட்டு பாட சொன்னாங்க, அதை பாட்டு பாடுறேன். இப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நான் சொல்கிற பதிலை மட்டும் பாடினீங்கன்னா போ. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அறியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. என்ன ராகம் அது? உங்களுக்கு தெரியாத ராகமா? இது ஒன்று தான் தெரியாது, மற்றதெல்லாம் தெரியும். சாருகேசி ராகம். சாருகேசி ராகம்னா தாளாற்ற ராகம். ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அறியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. மரியே வாழ்க பாடுங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னும் தொடவே மரியே வாழ்க. கடைசி மரியே. தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் தீயில் போக்க வர வேண்டுமே. கரை சேராத ஓடங்களானோ
எம்மை சிறை மீட்க வர வேண்டுமே. தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் தீயில் போக்க வர வேண்டுமே. கரை சேராத ஓடங்களான எம்மை திசை மீட்க வர வேண்டுமே. வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி, வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி, விளங்கும் எம் தாயே உன் தய வேண்டினோம். ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அறியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, மரியே வாழ்க மரியே. மூணு நாலு அஞ்சு. உன்னை நம்பி வந்தோர்கள் யாரும் என்றும் ஏமாறந்த கதை இல்லையே. உன்னை தாயாண்டு தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளியேனும் துயரில்லையே. உன்னை நம்பி வந்தோர்கள் யாரும் எங்கும் ஏமாறந்த கதை இல்லையே. உமை தாயென்று தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளியேனும் துயரில்லையே. விடியாத வாழ்வில் விடி வெள்ளியாக, விடியாத வாழ்வில் விடி வெள்ளியாக, விளங்கும் எம் தாயே உன் தயை வேண்டினோம். ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அறியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீ, மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க வாழ்க மரியே வாழ்க. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறவர் பெறாமல் போகார் என்றுரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பிக்கையோடு ஏற்று தந்தையின் பாதத்தில் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திருச்சபையை வழி நடத்தும் எம் திரு தந்தையாயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இவர்கள் தங்கள் போதனையாலும் இறை விசுவாசத்திலும் மக்களை வழிநடத்த தேவையான அருளை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, இம்மத்தியிலே வருகை தந்திருக்கும் பேராயர் மேதகு சின்னப்பா அவர்களை ஆசீர்வதித்தருளும். தந்தை அவர்கள் இறை மந்தையை நல்லாயின் பாதையில் வழிநடத்த
இவர்கள் கணினி மயமான உலகிலே தங்கள் ஆன்மாவை பரிசுத்தமாய் காத்து கொள்ள தெய்வ பயத்தை அளித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவர்களை துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் உம் பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். புனித குழந்தை திரைசாலை போன்று எளிய வாழ்வை பின்பற்றி இறை மக்களுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக அடித்திரு தந்தையை மன்றாடுகிறோம். படிப்பினையை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அவருடைய பேறு பலன்கள் உமக்கு உகந்ததா இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் எம் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியே
தந்தையே என்னும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எப்படத்தில் நான் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்து புனிதர்களில் உமது வியத்தக பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றுவதும் புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அவர்களை அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்கும் இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் உம்முடைய படைப்புகள் அனைத்தும் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோண்டி மறையும் வரை உமத்து பெயருக்கு தூய காணிக்க ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய் ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர் பாயும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமை திரு அவையின் காணிக்கைய கண்ணோக்கியர்கள் உண்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதனை ஏற்றுக்கொண்டு உம்முடைய திருமகனின் உடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள்
அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர் என்று நாங்கள் கொண்டாடும் தூய குழந்தை திரேசம்மாள் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சவுந்தரராஜு இந்த பெருவிழாவின் திருப்பலியை எங்களுக்காக நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் பேராயர் மேதகு டாக்டர் ஏஎம் சின்னப்பா, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இந்த பெருவிழாவில் நன்றி படியாகவும் வேண்டுதல் படியாகவும் நலம் வேண்டியும் திருமண வாழ்வு வேண்டியும் குழந்தை செல்வம் வேண்டியும் ஒப்பு கொடுத்து மன்றாடி கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். உமது மேலான கருணையும் இரக்கமும் குழந்தை இயேசுவின் புனித திரேசா அவரின் சிறப்பான பரிந்துரையினால் அனைத்து குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டுமென்று உமை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து உமது அன்பர்களையும் ஆசியையும் இங்கு நாடி வந்திருக்கின்ற இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நிறைவாக வழங்கி காத்தருளும். என்றும் உமது அன்பையும் ஆதரவையும் அருள் துணையும் ஒன்றையே விரும்பி உமையே பற்றி கொண்டு ஒப்பற்ற செல்வமாக உம்மை பின்பற்றி வாழும் வரத்தை அனைவருக்கும் தந்து என்றும் உமது நிலையான வாழ்வை அடைந்து கொள்ள அருள் தாரும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு குந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையை என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்பார்த்திருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் அம்மை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று அதில் கலக்கமிருந்து நலமாக இருப்போமா.
தங்களம் இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்முடையதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழங்கீர் எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவையின் நம்பிக்கையில் கண் நோக்கி உம திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. செம்மறி உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். பசியால் வாடும் ஏழைய நிலையில் பாவினான் என்றிருந்து பரமன் இயேசு பாவத்தை அகற்றி அருளமுதேந்தான். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகனையும் தாயும் கன்னிமரியாளனுடைய திருவுருவத்தையும் புனிதர்களின் திருவுருவத்தையும் நாங்கள் எங்கள் முன்மாதிரிக்காக வழித்து வழிபடும் பொழுது அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவுகின்றீரே. அந்த புனிதர்களின் வாழ்க்கையை நாங்களும் பின்பற்றி இயேசுவாகிய எங்களுடைய ஆண்டவரை முழுதும் பின்பற்ற எங்களுக்கு உதவி புரிந்தளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவரே, புனித தெரேசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லோருக்கும் அது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தான். நாங்கள் உட்கொண்ட அத்திருவுணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடமும் பற்றியறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார்.
தந்தை மகன் தூயாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. ஆயரே மக்களாயரே, உம்மையே நாங்கள் வாழ்த்த வந்தோமே. எளிமை தோற்றம் நீங்கள் தானே, எளிமை தோற்றம் நீங்கள் தானே. பலமுடன் வாழ்க எங்கள் நேச ஆயரே. ஆயரே மக்களாயரே, உம்மையே நாங்கள் வாழ்த்த வந்தோமே. பிறநலம் சிறக்கவே துறவரம் பூண்டாய், பாற்போற்றும் மாயனாய் மகுடம் சூடினாய். பிறநலம் சிறக்கவே துறவரம் பூண்டாய், பாற்போற்றும் மாயனாய் மகுடம் சூடினாய். அன்னை மரியின் அன்பு சீடருமானாய், அன்னை மரியின் அன்பு சீடருமானாய். இறையரசு சபையை உதிக்கவும் செய்தாய். ஆயரே மக்களாயரே, உம்மையே நாங்கள் வாழ்த்த வந்தோமே. நெஞ்சிலே நீங்கிடாது உங்கள் உருவமே, நிலைக்குமே இந்த எண்ணம் எந்த நாளுமே. நெஞ்சிலே நீங்கிடாது உங்கள் உருவமே, நிலைக்குமே இந்த எண்ணம் எந்த நாளுமே. ஒன்று கூடுவோம் ஆயர் புகழை பாடவே, ஒன்று கூடுவோம் ஆயர் புகழை பாடவே. மனமுருகி வேண்டுவோம் நீண்டு வாழவே. ஆயரே எங்கள் ஆயரே, உம்மையே நாங்கள் வாழ்த்த வந்தோமே. கல்வி கண்ணை திறந்து வைத்த கர்ம வீரரே, காலம் போற்றுமே உந்தன் புகழை நாளுமே. கல்வி கண்ணை திறந்து வைத்த கர்ம வீரரே, காலம் போற்றுமே உந்தன் புகழை நாளுமே. கருணை உள்ளத்தை போற்ற வார்த்தை இல்லையே, கருணை உள்ளத்தை போற்ற வார்த்தை இல்லையே. பாரிவல்லாயரே வாழ்க வாழ்கவே. மக்களே மக்களாயரே, உம்மையே நாங்கள் வாழ்த்த வந்தோமே. ஆயரே மக்களாயரே, உம்மையே நாங்கள் வாழ்த்த வந்தோமே. எளிமை தோற்றம் நீங்கள் தானே, எளிமை தோற்றம் நீங்கள் தானே. வளமுடன் வாழ்க எங்கள் நேச ஆயரே. ஆயரே மக்களாயரே, உம்மையே நாங்கள் வாழ்த்த வந்தோமே. நன்றி. ஆயர் பணியில் அடியெடுத்து வைத்து இன்று வெள்ளி விழா கொண்டாடும் பேராயர் ஏஎம் சின்னப்பா ஆண்டகை அவர்களுக்கு வாழ்த்து மடல். விழா விசித்திரமான விழா, வைரத்திற்கு வெள்ளி விழா, தேனுக்கு சர்க்கரையா, தாழம் பூவுக்கு தோரணமா, தெய்வத்துக்கு திருநீரா, திருப்பதிக்கு ஒரு லட்டா, சூரியனுக்கு மெழுகு ஒளியா, முக்கணிக்கு பழச்சாரா? வைரத்திற்கு வெள்ளி விழா என்பது இது போன்ற வினோதம்தான். நல்லாயன் எனும் நல்லறம் துவக்கி 25 ஆண்டு துணிவாய் இறை கைப்பிடித்து இறை மக்களை வழிநடத்திய நல்லாயனே, 5 ஆண்டுகளாய் உம் ஆயர்பணி சிறந்ததென்ன?
உயர உயர நீ பறந்தாய், இறையரசி எனும் சபையை உருவாக்கினாய். உச்சமான இறைப்பணிக்கு உன் பெற்றோர் உன்னை தந்தார். உமை அவர் பெற்ற பேரு உலகில் யார் பெற்றிடுவார்? கள்ளமில்லா உன் சிரிப்பில் கடவுள் முகம் யாம் பார்த்தோம். கனிவு தரும் உன் பேச்சில் களிப்புடனே யாம் வாழ்ந்தோம். பேராயர் எனும் சொல்லின் அர்த்தத்தை உனில் கண்டோம். அன்பொன்றே பிறர்க்கின்ற அதிசயத்தையும் பார்த்தோம். இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் இன்சிரிப்பு ஒன்றேதான் இருக்கின்றாய். விடையாக இருமாப்பு உமில் இல்லை. ஈகை என்ற உயர்ந்த குணம் ஈண்டு உம்மில் கண்டிட்டோம். ஈடில்லா அக்குணத்தை ஈசன் உமில் பொதித்து வைத்தார். ஊரெல்லாம் உம்மிடத்தில் ஊறு ஈதம் கண்டதில்லை. ஊமை கூட தன் வாயால் உன் புகழை பாடாமல் இருந்ததில்லை. எத்தனை நாள் வாழ்ந்திட்டோம் என்பதை நீர் எண்ணாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நீர் வாழ்ந்திட்டாய். ஒளியற்ற பல பேர்க்கு ஒளியாக நீ வந்தாய். ஒளியேற்றி வைத்துவிட்டு ஒதுங்கியே நீ நின்றிருப்பாய். கருணையை உன் கண்ணில் வைத்தாய், கனிவினை உன் சொல்லில் வைத்தாய். கதம்பமாய் உன் நற்குணம் எமை களிப்படைய செய்யுதையா. சத்தமின்றி பேசிடுவாய், சாந்த குணம் காட்டிடுவாய். தமிழ் என்று செல்வத்தால் இயல் இசை நாடகமே ஏற்றிடுவாய். பொறுமை கூட உம்மிடத்தில் பொறுமை கொள்ள கற்றுக்கொள்ளும். பொறாமைதான் எங்களுக்கு உன் பொறுமை என்ற குணத்தின் மீது. செம்மையான பணிகள் பல நல்லாயனாய் செய்துவிட்டீர். செழிப்பான பணிகளுக்காய் சேர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம். சேவை செய்து களைத்தாலும் சேசுபிரான் சொல் ஈற்று நல்லாயனாய் எங்கள் நல்லாயனாய் பணி செய்தாய். சேவித்தும்மை வாழ்த்துகின்றோம். தெய்வத்தின் வழி செல்ல தெளிவில்லா நிலையுற்ற தேராத மாந்தர்களை தெளிய வைத்தாய் வாழ்த்துகிறோம். இன்றளவும் இறைப்பணியில் இம்மியுமே பிறழாமல் இருந்திட்டதிடம் கண்டு இன்று உம்மை வாழ்த்துகின்றோம். அன்பரே, நீ அம்மையப்பன். அரும் பாதம் தன்னை பற்றி ஆண்டாண்டு பணி செய்ய இளையோர் யாம் வாழ்த்துகின்றோம். வாழ்க நீ பல்லாண்டு, வாழ்வாங்கு வாழ்ந்திடுக. வையத்துள் நன்மையெல்லாம் வரம்பின்றி பெற்றிடுக. இன்று போல் என்றும் வாழ்க. இறையாசீர் பல பெறுக. இனிதே நீர் வாழ்ந்திடவே இன்றும் என்றும் வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். நன்றி. நாள் 2/10/2018. இடம் பள்ளிக்கொண்டா. ஆக்கம் இளையோர் பணிக்குழு. ஆயிருக்குள் மறைந்திருக்கும் பல திறமை அதிசயம், உன் சிரிப்பை பார்க்கும் போது கவலை மறையும் அதிசயம். 25 ஆண்டுகள் உன் செயல்களெல்லாம் அதிசயம். ஆயரின் இளமை இன்றும் வியக்க வைக்கும் அதிசயம். குருக்களும் அசந்து போகும் நீரெங்கள் ஆயனே. உன் சிரிப்பை பார்க்கும் போது கவலை மறையும் அதிசயம். 25 ஆண்டுகள் உன் செயல்கள் எல்லாம் அதிசயம். ஆயரின் இளமை என்றும் வியக்க வைக்கும் அதிசயம். தமிழ்நாடே இருந்து போகும் உன் பணிகள் அதிசயம். 5 மாதங்கள் கருவோடு உனை தாங்கி உனை என்ற தாய் தந்தை அதிசயம். ஓ வாழ்த்தையில்
என்றும் வயதில்லை எம் இளைஞர் என்றென்றும் உன் புகழை பாடுவதில் தேரிவம் ஓ பாசமுள்ள உன் பேச்சும் ஒரு நேசமுள்ள உன் சிரிப்பும் குழந்தை போல அதிசயமே இந்நாயர் வந்த இந்நாளே எங்களுக்கும் பொன்னாளே என்றென்றும் அதிசயமே குறைகள் எவரும் சொல்லாமல் நிறைகள் மட்டும் சொல்லிவிடும் உன் செயல்கள் என்றென்றும் அதிசயமே அரசு சபையை உருவாக்கினாயே என்றென்றும் உன் பெயர் சொல்லிடுமே நினைத்தால் நினைத்தால் அதிசயமே ஈரைந்து மாதங்கள் கருவோடு முனை தாங்கி உனைந்த தாய் தந்தை அதிசயம் ஓ வாழ்த்தை இன்றும் வயதில்லை என் இளைஞர் இன்றென்றும் உன் புகழை பாடுவதில் பேரின்பம் ஓ ஆயிருக்குள் மறைந்திருக்கும் பல திறமை அதிசயம் உன் சிரிப்பை பார்க்கும் போது கவலை மறையும் அதிசயம் 25 ஆண்டுகள் உன் செயல்களெல்லாம் அதிசயம் ஆயரின் இளமை என்றும் வியக்க வைக்கும் அதிசயம் தமிழ்கள் அசந்து போகும் நீரெங்கள் அதிசயம் ஈரைந்து மாதங்கள் கருவோடு உனை தாங்கி உனைந்த தாய் தந்தை அதிசயம் ஓ வாழ்த்தை இன்றும் வயதில்லை என் இளைஞர் இன்றென்றும் உன் புகழை பாடுவதில் தே